ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் வண்டி, 2011 மாடலு, 4 ஓனர் வண்டி. எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் மட்டும் இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வண்டி வாங்கிக்கோங்க. அப்படியே ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். இன்ஜின் வந்து ஆனால் 30% தான் இன்ஜின். கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்கணும். மற்றபடி இந்த டிங்கர் வேலை எல்லாமே எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து வர்ற மாதிரியே தான். எங்கேயும் இந்த துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் டிங்கர் வேலை எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது. பெயிண்ட் வந்து இருந்தால் இதெல்லாம் கம்பெனி பெயிண்ட் வந்து மணிக்கு அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ரா மேலே மட்டும் எஃப்சி எடுக்கிறப்ப அடிச்சிருப்பாங்க போல். டயர் கண்டிஷனு இதுதான். டயர் வந்து அவ்வளோதான், மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு டெம்பரவரியாக ஓட்டுறதா இருந்தால் ஓட்டலாம், இல்லை அப்படியே இருந்தால் மாற்றணும். பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா புதுசாக கட்டிடலாம். இதை இரும்புக்கு போட்டிங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 15 ரூபாய்க்கு போடலாம். இந்த சைடில் இருக்க பீஸ்லாம் ஆக வைக்கலாம், பைப்பெல்லாம் ஆக வைக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கு வேலை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கி போட்டிங்கன்னா ஃபுல்லாக மற்றதெல்லாம் வேலை பார்த்துடலாம். மணப்பாறை படி தான் கட்டியிருக்காங்க. சேர்ஸ்லாம் எங்கேயும் அரிப்பு கிடையாது, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கம்பெனிலேருந்து வந்த பெயிண்ட் அப்படியே இருக்குது. சைலன்சரில் ஓட்ட இந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. டயர் மாற்றணும், இன்ஜினு நீங்கள் கொஞ்சம் வேலை பார்க்கணும். ரிங்ஸு மாற்றினா சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 11 தான் அது. இது வந்து எங்கே இருக்குன்னா நத்தம் ஆடியோவில் தான் இருக்குது வேலை. அப்புறம் இன்னொன்று சின்ன டிங்கரிங் வேலை இருக்குது. இந்த மேலே வந்துட்டு கேப் கிளாஸ் வந்து எடுத்துட்டு ஓட்டணும், சீட் போட்டு வெல்டிங் அடிச்சு. ஏன்னா அது மேலே மட்டும் இத்து போச்சு. இது வந்து முன்னாடி ஹெட்லைட்டு மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது பாடி வைஸாக எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி வந்து இதுதான், பாடி வைஸாக நல்லா இருக்கு. டயரும் கொஞ்சம் இன்ஜின் கண்டிஷனும் சரியில்லை, பாடி கொஞ்சம் இதாக இருக்குது. நமக்கு மெயின் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால பெயிண்ட் வச்சிங்கன்னா புது வண்டி மாதிரி ஆயிரும். டாக்குமெண்ட்டு அது மாதிரி ரெடி பண்ணுவோம். இந்த வண்டி வந்து 1.5 சொல்கிறாங்க. 1.5னா உங்களுக்கு பெட்டர் தான். ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்கிற வண்டி எப்படி இருந்தாலும் 1.60, 1.70 சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் போய் வேலை பார்த்து எடுத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வேலை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் வண்டியை. அப்படி விருப்பம் உள்ளவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று காமிக்க மாட்டேன். இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா வேணும்னா அவர் கஷ்டமர் தான் கஷ்டமர் சொன்னாங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா